வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சுவாமிக்கு வரலட்சுமி விரதத்துக்கோ இல்லை மதனம் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு அதுக்கெல்லாம் நம்ம வந்து மாலை மாதிரி ரோஸ் வாங்கி தொடுத்தோம்னா அழகாக இருக்கும். இந்த நிறைய பட்டன் ரோஸ் நம்ம ஊரில் ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கிறது. 10 ரூபாய்க்கு வாங்கினாவே நிறைய ஒரு கவர்ஃபுல்லாக கொடுக்குறாங்க இல்லைங்களா. அதை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி எப்படி பண்ண போகிறோம், ரோஸ் பண்ணுறதுன்ற மாலை தொடுத்துறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாலை வந்து அறந்து போகாது. இந்த ரோஸ், இந்த ரோஸை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அறந்து போகாது. நம்ம கட்டுற விதம் காட்டுறேன், அது வந்து அறந்து போகாமல் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு 5 ரோஸ் வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். திக்கு நூல், நீங்கள் உள்ளன் நூல் இருந்தால் பாருங்கள். நான் வந்து இந்த நூல் எடுத்திருக்கேன், இந்த பாருங்கள் இந்த நூல் எடுத்திருக்கேன். இது வந்து இதில் இன்றைக்கி நான் கோக்க போகிறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரோஸை வந்து இது பாருங்கள், இது எப்படி கோர்த்துட்றேன். இந்த பாட்டம் வந்து நான் கோர்த்துட்றேன், அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இப்படி போர்த்து இப்படி கொண்டு வந்துட்டேன். அடுத்த பூ வந்து இந்த பக்கம் கோர்த்துருப்போம் இல்லைங்களா, இன்னொரு பக்கம் வந்து இது வந்து இப்படி திருப்பி நீங்கள் கோர்த்துருங்க, அதுக்கப்புறமா நம்ம திருப்பிக்கலாம். உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி கோர்த்துருங்க, அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக திருப்பிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம கலசத்தில் மாலை மாதிரி சின்ன சின்ன ரோஸ் இருந்ததுன்னா நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது பெரிய ரோஸ் சாமிக்கு விக்கிரகம் வச்சுருக்கவங்க இல்லை நம்ம எதனா விசேஷத்துக்கு இந்த மாலை பண்ணிக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். கொட்டும் கொட்டாது. நான் கொஞ்சம் தண்ணி போட்டு வச்சோம்னா ஒரு 2 டேஸுக்கு கூட நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பெரிய ஊசி இருந்தால் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் அதை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த சைடு ஒன்று, இது வந்து இப்படி ஒன்று. 5 ரோசஸ் கூட நீங்கள் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்ஸும் போட்டுட்டு அடுத்ததாக வந்து இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோர்த்துக்கணும். இதை பாருங்கள், இதுக்குள்ளே போட்டு இந்த வெளியே சென்டரில் கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து இப்போ வச்சுட்டிங்கன்னா இந்த சென்டரில் இப்படி வச்சுட்டு பண்ண இந்த ரோஸ் வந்து இந்த மாதிரி அடுக்கிட்டு போனால் மறுபடியும் அடுத்த செட்டு போட்டிங்கன்னா இந்த ரோஸ் இந்த மாதிரி கொட்டி உடஞ்சி உடஞ்சி போகாமல் அழகாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக டைட்டாக போட்டுட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி கோர்த்துட்டே வந்தீங்கன்னா மாலை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். திருப்பி காட்டுறேன், இப்படி திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாலை அப்படியே தொடர்ந்து சாமிக்கு போட்டு விட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸ்டாப் பண்ணு. இன்னொரு விதமாக மாலை வந்து இந்த காம்பு வச்சே நம்ம பண்ண போகிறோம். இந்த காம்பு இப்படி வச்சுட்டு, இந்த காம்பு இப்படி வச்சுட்டு, இது ரெகுலராக மாலை தொடுக்கிற மாதிரி அப்படி போட்டு இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த காம்பை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். இந்த காம்பு பெரிய பெரிய காம்பாக இருக்குது. இதை வச்சுட்டு இது இப்படி கீழே போட்டு வழியில் இந்த இப்படி போட்டு இந்த நடுவில் வரும். இது வந்து இப்படி இழுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம தொடுத்துட்டோம்னா இது ஒரு மாதிரி டைப் ஆஃப் மாலை. நீங்கள் காம்பு பெருசு சின்னதுக்கு ஏற்ற மாதிரி இந்த லென்த்து வந்து மாலை பெருசு சின்னது வரும். இது மாதிரியும் நீங்கள் தொடுக்கலாம். இன்னொரு டைப் ஆஃப் மாலை, இது வந்து நம்ம வரும் சென்டர்லேயே வந்து உள்ளே போட்டு வெளியே எடுக்க போகிறோம். இது ஒன்றாச்சு. அப்புறமா இந்த மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்று போட்டும் போது மாலை பூ கம்மியாக பிடிக்கும்,
இது மாதிரியும் ஒரு மாலை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.